வணக்கம் நேயர்களே, சரக்கு மற்றும் சேவை வரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 5, 12, 18, 28 இந்த எண்களை சொன்னாலே ஜிஎஸ்டி என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி பற்றி நம் நுகர்வோர் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டனர். ஜிஎஸ்டியின் வெளிப்படைத்தன்மையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். சிறு வியாபாரிகளும் தங்களை வேகமாக ஜிஎஸ்டியில் இணைத்துக் கொண்டு வருகின்றனர். நுகர்வோரும் ஜிஎஸ்டியை புரிந்து கொள்ள துவங்கிவிட்டனர். இருந்தாலும் சில சந்தேகங்கள் அவர்களுக்கு இருக்கவே செய்கிறது. இவற்றை பற்றியே இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வர் உதவி இயக்குநர் இந்திய வருவாய்த்துறை திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஜிஎஸ்டி வந்து சிறு வியாபாரிகள் வந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிட்டு வராங்க. மாசம்லாம் வந்து நிறைய ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்க எப்படி சார் பாக்குறாங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து சரியா சொல்ல போகணும் கேட்டா 18 லட்சம் பேர் வந்து புதுசா வந்திருக்கிறாங்க. 18 லட்சம் பேர். ஆமா, இது வந்து இன்னும் வந்து அதிகமாகவே வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இதற்கு காரணம் வந்து ஜிஎஸ்டினால வந்து வரி விதிப்பில் வந்து உள்கூட்டு வரின்னு கொடுக்கக்கூடிய இன்புட் கிரெடிட் கொடுக்கறதுனால பொருள்களுடைய விலைவாசி வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது விலைவாசி குறையறதுனால என்னன்னா வியாபாரம் பெருகும், பணப்பழக்கம் அதிகமாகும். அதனால வியாபாரிகள் மத்தியில் ஒரு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாரும் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டரா இருந்தவங்களாம் நம்ம ஆர்கனைஸ் செக்டர்ல வந்தா நல்லா இருக்கும், சோ நம்மளோட வியாபாரம் பெருகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி எல்லாரும் தங்களை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஜிஎஸ்டியில இணைச்சுக்கிறாங்க. அவங்களே வந்து அவங்களே வாலண்டியர். இப்ப பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா நீங்க இது வந்து பதிவு பெற வேண்டியது இல்லைன்னு சொல்லிருக்கோம். இருந்தாலும் சொல்றாங்கன்னு கேட்டா இன்புட் கிரெடிட்டை கிடைச்சா என்னுடைய சேவ் வந்து பொருளுடைய வியாபாரத்தினுடைய வந்து விற்றும் விலையானது குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு கேட்டா என்னன்னு கேட்டா நான் வந்து எந்த விதமான இதுவும் எடுக்க முடியாது, கிரெடிட் எடுக்க முடியாது. கிரெடிட் எடுக்க முடியலன்னு கேட்டா அந்த டாக்ஸ் வந்து நான் வந்து மறுபடியும் பாஸ் பண்றதுக்கான இது ஜாஸ்தி இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா நான் ஜிஎஸ்டிக்குள்ள உள்ள போறதுனால எனக்கு வியாபாரம் பெருகும், என்னுடைய உற்பத்தி வந்து விலை வந்து குறையும், என்னுடைய மார்க்கெட்டை அதிகமாகலாங்கிற விருப்பம் ஜாஸ்தி இருக்கனால அவங்களா தானா விரும்பி வந்து உட்காந்து எடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட மதிப்பும் அதால வந்து உயரும். இதனால கண்டிப்பா உயரும். இது வரைக்கும் அன்ஆர்கனைஸ் இருக்கிறப்ப ஆர்கனைஸ். இப்ப பேங்க் லோன் பாக்குறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், சோ எனக்கு கணக்கு வழக்கு சரியா இருக்கும், இந்த வியாபாரம் வந்து நியாயமா இருக்கும், இதுல வரக்கூடிய இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு மேற்படும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சமுதாயத்துல ஒரு கௌரவம் அந்தஸ்தும் ஜாஸ்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். இப்ப வந்து ஒரு இப்ப புதுசா வரி கட்டாத சிறு வியாபாரம் உள்ள வந்து இணையறாங்க. 12 மாதங்கள் வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து தாக்கல் பண்றாங்க. கண்டிப்பா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணப்படுமா? இது என்ன பண்ண போறோம்னா ஆய்வு அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய பேப்பரும் நம்ம ஆய்வு பண்ண போறது கிடையாதுங்க. எந்த விதில வந்து பொறுத்தவரைக்கும் சில பொருட்கள் வந்து வரி ஏய்ப்பு இருக்கிறது, சில வியாபார நிறுவனங்கள் வந்து சரியான முறையில் வரி செலுத்துவதில்லை. அதனால என்ன பண்ண ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இதில் எடுத்துட்டு இவங்களோட எல்லா வரி பயனுடைய பதிவுகளையும் பார்த்துட்டு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் நம்ம ஆய்வு செய்ய போறோம். மீது எல்லாருக்கும் இந்த ஆய்வு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்காது, இருக்காது, இது இருக்காது. தொடர்ச்சி தாக்கல் பண்றவங்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா அவங்களுக்கு? இப்போ இந்த இதில் என்ன ஜிஎஸ்டி வந்து புதுசா வருதுன்னா கம்ப்ளைன்ஸ் ரேட்டிங். அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு பாக்குறப்போ இவர் வந்து தகுதியானவரா, இவர் கடன் கொடுக்கறதுக்கான மதிப்பெண்கள் வந்து சிபில் கொடுக்கறாங்க. சோ அந்த சிபில்ல ஜாஸ்தி மாதிரி இதுக்கு கம்மியான மதிப்பு இருந்தா அவர் வந்து நம்பகத்தன்மை அதிகமாகிறது. இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 12 மாதம் சரியா வரி செலுத்தி இருக்கிறாரு, எந்த எல்லா தகவலும் சரியா வந்திருக்குன்னு கேட்டா அவருடைய மதிப்பெண் வந்து அதிகமாகும். இந்த மதிப்பெண் அதிகமா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வியாபாரம் வாங்கும் பொழுது இவர்கிட்ட நான் வியாபாரம் செய்யறதுனால எனக்கு கிரெடிட் வந்து சரியா கிடைக்கும். சோ கிரெடிட் சரியா கிடைக்கும் அப்படிங்கிறப்ப என்னன்னா இந்த உற்பத்தியிலிருந்து கோவக்கூடிய இந்த செயின் வந்து கட் ஆகாது. அப்போ அவர் என்னன்னு அவருக்கு வேண்டிய உற்பத்தி செலவுகள் குறையும், அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் சரியா வந்து கணிக்க முடியும். அதனால என்னன்னு கேட்டா வியாபாரம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நன்றி சார். ஒரு சிறு வியாபாரிகளும் போது அவங்களுடைய டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். அதனால வந்து 20 லட்சம் தாண்டிட்டு பிறகு நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள பதிகலாம் சொல்லிட்டு அவங்க பதியாம கூட சில பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க பொருட்கள் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா வரி கட்டி தான் வாங்குவாங்க. கண்டிப்பா இப்ப அந்த வரிக்கு உங்க இன்புட் கிரெடிட் டாக்ஸ் எடுத்துக்க முடியுமா? இன்புட் கிரெடிட் டாக்ஸ் வந்து பதிவு பெற்ற வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இன்புட் டாக்ஸ் எடுக்க முடியும். பதிவு பெற்ற வியாபாரி தான் வந்து வரி வசூலிக்கிறதுக்கு உரிமையை பெறப்பெற்றவர். இப்ப நான் வந்து வரி வசூலே பண்ண முடியலன்னு கேட்டா நான் தான் வந்து கடைநிலை நுகர்வோர் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறேன். அப்ப நான் வந்து பதிவு பெறல அப்படின்னு கேட்டா நானும் ஒரு நுகர்வோர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வந்து விற்பனை செய்தாலும் கூட நான் முதல்ல கட்டின கிரெடிட் வந்து என்னால யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா என்னோட வியாபாரத்துல வந்து நான் வந்து அந்த கிரெடிட் எடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா அதனோட கிரெடிட் நானே யூஸ் பண்ணிட்டா எனக்கு வந்து இழப்பு ஜாஸ்தி. அது அடுத்தவருக்கு பாஸ் பண்றப்ப என்ன கேட்டா அடுத்த இழப்பு அவருக்கு போறப்ப என்னுடைய வந்து பொருளுடைய மதிப்பு கூடும் அப்படிங்கறதுனால தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்து வாலண்டியரா வந்து அந்த பதிவு பெறதுக்கு வர்றாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ். ஆமா, இப்ப நானா நுகர்வோரா இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் வியாபாரி, இந்த வியாபாரி அப்படிங்கிறேன் வியாபாரம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். நான் நுகர்வோர் அப்படிங்கிறப்ப என்னன்னா வரி விதிப்பு என்னோட சுமை எம்மேலேயே வருது. நான் சுமையை அடுத்தவருக்கு குறைக்கிறப்போ அந்த சுமையை குறையும் போறப்ப எனக்கு லாபம் ஜாஸ்தி ஆகும்.
இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி. ஆமா, அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, ஜிஎஸ்டியினுடைய முக்கியமான இது வந்து வரி விதிப்பு செயின். ஆரம்ப கட்டத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா வரிக்கும் எல்லா இதுக்கு இதுலயும் வரக்கூடிய ஒவ்வொரு விநியோகத்துக்கும் வரி விதிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு விநியோகப்படும் வரி வசூல் பெய்யப்படும் வரி வந்து திரும்ப கொடுத்துறோம். அப்ப என்னன்னா கடைசியா போட்டதுல வரப்பதான் என்னன்னு கேட்டா, அதுல எது வந்து மதிப்பு கூட்டப்படும், அந்த மதிப்பு கூட்டத்துக்கு இருக்கு மட்டும்தான் வரி விதிக்கப்படுகிறது வழிய, மற்ற இடைப்பட்ட எல்லா வரியுமே வந்து திருப்பி வழங்கப்படுகிறது. ஒண்ணுமே கிடையாது, நம்ம எல்லாமே வந்து அப்லோடிங் அப்படிங்கறது ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்கோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ல அஞ்சு இடத்துல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து பதிவேற்றம் செய்யணும். உங்களுடைய வந்து ஐடியா, உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், அப்புறம் தொழில் சான்றிதழ், இதெல்லாம் அப்லோட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நீங்க எந்த அலுவலகத்துக்கு நேராக செல்ல வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களோட சப்போஸ் உங்களோட மறுபடியும் கிளாரிபிகேஷனும் மேற்கொண்டு தகவல் எதுவும் அதுவும் வந்து ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்துடும். அந்த தகவலையும் நீங்க என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல தான் கொடுக்க போறோம். அந்த ஆன்லைன் கொடுக்கறதுனால வந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை சந்திக்கணும், இந்த பேப்பர்ஸ் கொடுக்கணும், இந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப கிடையாது. கிடையாது வரி மேல் வரி. நம்ம மதிப்பு கூட்ட வரின்னு சொல்லி விற்பனை வரி இருக்கு. இந்த விற்பனை வரிக்கு முந்தி அதுக்கு முன்னாடி உற்பத்தி வரி போட்டிருக்கோம். இந்த உற்பத்தி வரிக்கு மேலதான் வந்து விற்பனை வரி போறது. பொருளுடைய விலை வந்து 100 ரூபாய், அதுல வரக்கூடிய உற்பத்தி வரி வந்து 10 ரூபாய், அதுக்கு மேல வரக்கூடிய இதுக்கு தான் வந்து 110 ரூபாய்க்கு தான் நான் வந்து மதிப்பு கூட்ட வரி போடுறோம். ஆனா ஜிஎஸ்டி ல பொறுத்த வரைக்கும் அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் தான் வரி. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த 10 ரூபாய் கிரெடிட்டா இன்புட் கிரெடிட் கொடுக்கறதுனால அதுக்கு வரி விதிக்கப்பட மாட்டாது. சோ பர்ச்சேஸ் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் 120 ரூபாய் பர்ச்சேஸ் பிரைஸ் டாக்ஸ் கட்டி வாங்கினா கூட 20 ரூபாய் டாக்ஸ் அப்படின்னு போறப்ப 100 ரூபாய் தான் என்னுடைய அடக்க விலை. அடக்க விலை அப்ப அடக்க விலை கம்மியா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடக்க விலை குறையறப்ப என்னன்னு கேட்டா, கலை இது என் கன்சியூமருக்கு போறப்ப என்ன, மொத்த வியாபாரத்தினுடைய இது வந்து வியாபாரத்தினுடைய விலை வந்து மிக குறையும். இப்ப சினிமா தேட்டர், இப்ப சினிமா தேட்டரை பாத்தீங்கன்னா பேஸ் ரேட் வந்து 90 ரூபாய் தான் இருந்தது. இப்ப 120 ரூபீஸ்க்கு டாக்ஸ் போறாங்களா சார்? இப்ப அந்த இது வந்து சில இது பொறுத்த வரைக்கும் நுகர்வோருக்கு கடைசியா போறது. இப்ப இது பத்தி ஜிஎஸ்டியில பொறுத்த வரைக்கும் ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா, பொருளுடைய விலையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்பத்தியினுடைய கிரெடிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சேவையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இது வந்து என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் பொறுத்த வரைக்கும் ஜிடிபியில அதிகமா இருக்கிறது வந்து சேவை. இந்த சில சேவையில பொறுத்த வரைக்கும் நானே கன்சியூம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப திரையரங்கு அப்படிங்கறது லக்ஸுரி டாக்ஸ் முதலியே போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்சியூமருக்கு டைரக்டா போறதுனால என்னன்னு கேட்டா, அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உள்கூட்டு வரியை குறைச்சாங்கன்னா சினிமாவினுடைய டிக்கெட்டை குறைக்க முடியும். இல்ல நான் அதனுடைய பெனிஃபிட்டை பாஸ் பண்ணலன்னு கேட்டா உங்களுக்கு வியாபாரம் பாதிக்கக்கூடியது கண்டிப்பா ஜாஸ்தி இருக்கும். மத்திய சர்க்காருக்கும் 9% வந்து மாநில சர்க்கார் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஏன் வந்து ஒரு டாக்ஸ் ஒரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டா மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் ஒரேதான். எல்லாருக்குமே வந்து காமன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டியின் போர்ட்டல் தான் போறோம். சட்டத்தன்மை எடுத்து பார்த்தீங்கன்னா 33 சட்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டம் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இது தேவைப்படுகிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா மத்திய சட்டத்தில் என்ன இருக்கோ அதில் இருக்கிற சட்டத்தினுடைய எண்கள் எந்த எண்கள் இருக்கோ அதுதான் மாநில சட்டத்தில் எண்களா இருக்கிறது. இப்ப 22 சட்டம் அப்படி விதி வந்து உங்களுக்கு பதிவு செய்தல் அப்படின்னு கேட்டா, நீங்க மாநிலத்தில் எடுத்து பார்த்தாலும் என்னன்னு கேட்டா செக்ஷன் 22 தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனா இருக்கும். பரவலாக்கப்பட்டது வந்து எந்த எல்லா இடத்துலயும் நம்மளுடைய நாடுனுடைய எந்த பகுதிக்கு போனாலும் பதிவு பெறுதல் அப்படிங்கறது ஒரே மாதிரி ஒரே மாதிரி. அதே மாதிரி 9% வரி என்பது ஒரே மாதிரி. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரே வரி ஒரே நிர்வாகம். சில வியாபாரம் சீசனல் வியாபாரம் சார், கண்டிப்பா அந்த டைம் சீசனல் வியாபாரம் முடிஞ்ச பிறகு வியாபாரம் சில மாதங்கள் இருக்காது. இப்ப அந்த மாதிரி வியாபாரம் இல்ல, அவங்க தாக்கல் பண்ணணுமா ரிட்டர்ன்? தாக்கல் அப்படிங்கறது கண்டிப்பாக பயணம். வியாபாரம் இல்லைனாலும் கூட என்னுடைய வியாபாரம் இல்லை. நீ தாக்கல் அப்படிங்கறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நம்ம அரசாங்கத்துக்கு வந்து நான் வழி செலுத்த வேண்டுமா செலுத்த வேண்டாமா என்று அறிவிக்கும் கடமை. நீங்கள் அறிவித்தாதான் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யும் இவர் செலுத்த வேண்டியதில்லைன்னு தெரியும்.
நீங்க வரி தகவலே செய்யவில்லை என்றால் இவர் செலுத்தவில்லையா ஏமாற்றி இருக்கிறாரா என்று இப்படி. சோ இந்த மாதிரி இதுல வந்து நீங்க இந்த அபராதத்துக்கோ இல்ல மத்த இதை தவறாக உங்களை புரிந்து கொள்ள கூடாது என்ற நோக்கத்திற்காக நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதம் வியாபாரம் செய்யவில்லை, இந்த தகவலை அளித்து விட்டால் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது, தகவல் அளிக்கப்படவில்லை என்றால் சந்தேகம், தகவல் அளிக்கப்பட்டால் சந்தேகம் கிடையாது. அதற்காக என்ன வேணும் என்றால் நீங்க கண்டிப்பாக வந்து தகவல் அளிக்கணுங்கிறது கடமையா ஏற்றுக்கிறது நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகத்தின் வந்து நீங்க டிடக்ஷன் அப்படிங்கிறது இதுல வை ஏய்ப்பு செய்து இருக்கிறாரோ என்ற நோக்கத்தில், தவறான நோக்கத்தில் உங்களை அதிகாரிகள் தேட ஆரம்பிச்சிடுவார்கள், ஆய்வு செய்யத்துக்கான கடமை ஏற்படும், அதை நீங்கள் தடுத்து நிறுத்திக்கலாம். வியாபாரி இப்போ புதுசா சிறு வியாபாரம் நிறைய பேர் உள்ள வராங்க, அவங்களுக்கு வந்து அந்த வரி செலுத்துறதுன்றது ரொம்ப புதுசு. இப்ப இந்த இங்க ஜிஎஸ்டி முறை பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நம்ம தாக்கல் பண்ணிட்டே இருக்கணும், சில மாதங்கள் அவங்களால விடுபட்டு போகுதுன்னு வச்சுங்க, இப்ப அந்த இடத்து அவங்க அதுக்கு அடுத்து தாக்கல் பண்ணலாமா இல்லைன்னா அவங்களுக்கு எதனா அதுக்கு இன்டிமேஷன் வருமா? சிறு குறு வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து B2 அதாவது நான் கன்சியூமருக்கு தான் நுகர்வோருக்கு வியாபாரம் தான் செய்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறப்போ ஜிஎஸ்டியில புரிஞ்சிக்க வேண்டியது, எனக்கு ஜிஎஸ்டிஎன் வேண்டுமா, நான் இந்த வரி விதி வரியை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறேன் வியாபாரத்திற்காக? நான் நுகர்வோர் சம்பந்தப்பட்ட பொருளாக இருந்தால் நான் வந்து என்ன செய்யலாம் என்றால் பதிவு பெறாத வியாபாரியாக 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சிறு வியாபாரி குறு வியாபாரி எந்த விதமான கட்டமைப்புக்கும் வர வேண்டியது இல்லை. சரி, அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இணக்க வரி என்று ஒரு இதை கொடுத்திருக்கோம், 75 லட்சம் ரூபாய் வரைக்குமாக இணக்கு வரி என்று வந்து 1%, 1.5%, 5% கொடுத்திருக்கோம். அப்ப என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா இந்த தகவல் அறிக்கை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தகவல் செய்தால் போதுமானதாக இருக்கிறது. இது இல்லாம வந்து என்னுடைய ஜாஸ்தி அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு மாசம் விட்டு போயிருந்தாலும் கூட என்ன பண்ணலாம், அதுக்காக வந்து அபராதம் விதிக்கப்படுகிறது. நீங்க அப்புறம் வந்து 2 மாசம் கழிச்சு நீங்க மறுபடியும் பண்ணலாம். அதுக்கு முன்பு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் அனுப்ப வரும், சரி நீங்க இந்த இது தாக்கல் செய்யவில்லை, இதை உடனே தாக்கல் செய்யுங்கள், தாக்கல் செய்ய மறுத்தாலோ தாக்கல் செய்யவில்லை என்றாலோ 1 மாதத்திற்குள் அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சுற்றறிக்கையானது அறிவிக்கப்படுகிறது. இதை பார்த்த பிறகு நீங்கள் வந்து மீண்டும் தகவலை அளித்துக் கொள்ளலாம் எப்பொழுது வேணாலும். ஆரம்பத்தில் இப்ப இது வந்து இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப புதுசு வியாபாரிகளுக்கு, அதெல்லாம் நிறைய வந்து தவறுகளுக்காக வாய்ப்புகள் உண்டு, அந்த தவறுகள் வந்து சரி செஞ்சுக்கலாம். ஆமா கண்டிப்பா. இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஒரே முதல்ல வந்து ஜூலை மாசத்துல வந்து GSTR 3B அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் கேட்டா ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட தகவல் அறிக்கை தான் கேட்டிருக்கோம். இந்த தகவல் அறிக்கை வந்து ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் மிக மிக எளிமைப்படுத்தப்பட்ட தகவல். இந்த தகவல் என்ன பண்ணா நீங்க அடுத்த இதில் எந்த தவறு நிகழ்ந்தாலும் அடுத்த 2-3 மாசத்துல நீங்க சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா இது ஒரு புதிய சட்டம், இது இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது, தவறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், எனவே எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை சரிபடுத்திக் கொள்ள அதிகமான வாய்ப்புகளை கொடுங்கள், எந்த அபராதமோ நோக்கம் இல்லாமல் இருக்கட்டும். இது இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எங்களுடைய அதிகாரிகள் திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார். சார் இப்போ நம்ம தவறுதலா வந்து அதிகம் வரி வாங்கிறாங்கன்னு வச்சுங்க, நுகர்வோர்கிட்ட இருந்து அந்த விற்பனையாளருக்கு தெரியல இப்ப இந்த ஒரு பொருளுக்கு இவ்வளவு வாங்கணும்னு தெரியாம கொஞ்சம் அதிகமா வாங்கிறாங்க, அது மாதிரி வாங்கிட்டு பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வருது வந்து நம்ம அதிகமா வாங்கிட்டோம் அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல அந்த பேலன்ஸ் அந்த வாங்கின கலெக்ட் பண்ண வரி அப்படி அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியுமா இல்ல அது என்ன ஆகும் சார்? இப்ப வியாபாரத்துல வந்து கிரெடிட் டெபிட் நோட்ஸ் கொடுத்துறாங்க, பட் கன்சியூமர் ப்ராடக்ட் கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா நம்ம அரசாங்கம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அது கன்சியூமர் ஃபண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. ஸோ கன்சியூமர் ஃபண்டுக்கு போறப்ப உங்களால் நிரூபிக்கப்பட்டால், இப்போ கன்சியூமர் நான் வந்து நுகர்வோர் வந்து என்ன அதிக வரி வாங்கிவிட்டார் என்று நிரூபிக்கப்பட்டால் கன்சியூமர் போரத்தில் நீங்க வந்து என்னன்னா கன்சியூமர் வெல்ஃபேர்ல இருந்து ரீஃபண்ட் கிளைம் நீங்க பண்ணிக்கலாம், வரி திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு யார் வேணாலும் உண்டு. அதனால என்ன பண்ணிக்கலாம் கேட்டால் ஒன்னு கிரெடிட் நோட் கொடுத்துட்டு வரி திருப்பி கொடுத்துடலாம், அவர் எந்த வியாபாரம் செய்தாரோ அதே நிறுவனமானது திருப்பி கொடுத்து விடலாம். அது தெரியாத பட்சத்தில் வந்து இவர் கண்டிப்பா என்னை விடம் இந்த வரி வசூலுக்கு வேண்டியது 10% தான், 17% வாங்கிவிட்டார் என்று நிரூபிக்கப்பட்டால் அதை ரீஃபண்ட் என்ற மெக்கானிசத்தில் நீங்க வரி திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். சார் இப்ப இந்த கன்சியூமர் ஃபண்ட் எப்படி நம்ம நுகர்வோர் தெரிஞ்சுக்கிறது? நுகர்வோர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்கறப்போ ஒவ்வொரு வரி விலக்குன்னு சொல்லி கேட்கறப்போ நம்ம கேட்கறோம் இந்த வரி விதிப்பானது கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணப்பட்டிருக்கிறதா, அவரிடம் பெறப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம், பெறப்பட்டிருக்கிறது என்று கடமை வந்தால் இவருக்கு வந்து வரி திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது, அந்த அவர் கேட்ட அந்த பணமானது கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் என்ற ஃபண்டிற்கு அனுப்பப்படுகிறது, அது பொதுநலத்திற்காக பிற்காலத்தில் உபயோகப்படும். அப்படி இல்லை என்றால் யாராவது கன்சியூமருக்கு வந்து தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ரீஃபண்ட் கொடுக்கிறப்போ அவங்களே திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. அவங்களுக்கு புதிய வரி இது வந்து சிறு குறு
வியாபாரிகள் மட்டும் இல்லாம பெரு வியாபாரிகளுக்கும் இதுல வந்து ஒரு பாதிப்பு இடிக்கத்தான் செய்கிறது. பெரு வியாபாரிகள் மட்டுமில்ல, கணக்கு ஆய்வாளர்களுக்கும் இதே நடவடிக்கை. எல்லாருக்கும் புது சட்டம், எல்லாரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே வந்து இதனுடைய வணிக வியாபாரத்தினுடைய செயின்ல வர்றோம். அதனால என்னன்னு கேட்டா எல்லாத்துக்குமே வந்து புதுசா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து தடுமாற்றங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடியதானே, இன்னும் ஒன்று மறுக்க முடியாது. சோ அவங்களுக்கு என்னென்ன வந்து உதவி செய்யணுமோ அந்த உதவி செய்ய வந்து அரசாங்கம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே சார். சார் இப்ப சில ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பதிவு பண்றவங்களே தெரியல, ஆனா அவங்க பேப்பர்ல எழுதிடுறாங்க இவ்வளவு பொருளோட விலை ஜிஎஸ்டி விலை போட்டு வசூல் பண்றாங்க. இது இதுல ஜிஎஸ்டி சட்டத்துல சரியா இல்ல அவங்க பதிவு பண்றதுக்கு முன்னாடி வந்து பண்ணலாமா? இல்ல இப்ப வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் நம்ம வந்து ஒரு மெச்சூர்ட் டெமோக்ரசி அப்படிங்கிறதுக்கு வர்றோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து கன்சியூமர் அதாவது நுகர்வோருக்கான சில பல சில சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்னு பாத்தீங்கன்னா நுகர்வோர் விழிப்புணர்வு சட்டம் போட்டிருக்கோம், ஆர்டிஐ அப்படின்னு சொல்லி தகவல் அறியும் சட்டம் போட்டிருக்கோம். இப்ப ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தி எந்த வரிவிப்பு விதிப்பு வந்து இவ்வளவு பரவலாக அறியப்பட்டதில்லை. இப்ப எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், சாமானியனுக்கும் தெரியும். இந்த சாமானியன் பாத்தீங்கன்னா முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்ல பார்க்க மாட்டார். இப்ப பில்ல பார்த்து என்ன சொல்றாருன்னா முதல் எடுத்து பாக்குறாரு ஜிஎஸ்டி போட்டிருக்கா. ஜிஎஸ்டி போட்ட பிறகு அவர் என்னென்ன சந்தேகம் வருது, நீ எப்படி ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு கேட்டா அடுத்து கேட்கிறாரு, எனக்கு சொல்லியிருக்கேன் நம்ம நீங்க ஜிஎஸ்டி நம்பர் வாங்கினாதான் ஜிஎஸ்டி வசூல் பண்ண முடியும். அப்ப ஜிஎஸ்டி போட்டிருக்கானா உடனே நேர போய் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு பாக்குறாரு. இல்லேன்னு கேட்டா வாட்ஸ்அப்லயும் மற்ற எல்லாத்தையும் போட்டு இந்த கடைக்காரர் வந்து ஜிஎஸ்டி வசூல் பண்றாருங்க நீங்க பாத்துக்கங்க. சோ இந்த மாதிரி தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியே வந்து நாங்க வந்து தனியா எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நாங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவர் சரியா கட்டியிருக்காரா இல்லையா அப்படிங்கறத பாத்துட்டு அவர் மேல ஆய்வு செய்யப்பட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா நுகர்வோர்களுடைய விழிப்புணர்வு மிக அவசியம் ஜிஎஸ்டி விஷயத்துல. ஜிஎஸ்டி விஷயத்துல சார் இப்ப வந்து சில வியாபாரிகள் அதிகமா வரி வசூல் செய்யறதுக்கான முதல் ஆரம்பத்தில் நிறைய இருந்தது. இப்போ ஏன்னா அவங்களுக்கு அவரால் புரிதல் இல்லையா இல்ல வந்து வாங்குற அதிகமா தெரியல. இப்ப நுகர்வோரை கேக்குறாங்க இது வந்து அதிக வரி இருக்குன்ற மாதிரி இல்ல இல்ல இவ்வளவுதான்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிருக்காங்க கடைகள்ல. இப்ப இந்த நுகர்வோர் வந்து நம்ம கன்சூமர் கோர்ட்ல இதுல கேஸ் போட முடியும். இதுக்கு வந்து என்ன கன்சூமர் கோர்ட் கிடையாது. கன்சூமர் கோர்ட் அப்படிங்கிறது வியாபாரியினுடைய சேவை தரமற்றது அப்படிங்கறத உங்களுக்கு என்ன பண்ற நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்கு. இங்க வந்து நுகர்வோர் நீதிமன்றம் கிடையாது. இங்க அதுக்காக என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டா இது வந்து கவர்மெண்ட்னுடைய சட்ட திட்டம், அதுல வந்து ஆன்டி ப்ராஃபிட்டிங் பாடி. அதாவது என்ன சொல்றனா ஜிஎஸ்டி வந்து தவறாக வசூலிக்கப்பட்டிருந்தாலோ அதிகமாக வசூலிக்கப்பட்டிருந்தாலோ உள்கூட்டு வரியில்லால வரக்கூடிய பலனை வந்து நுகர்வோருக்கு கொடுக்கப்படாமல் இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் மேல் நடவடிக்கை எடுக்க சட்டப்பூர்வமாக வழி செய்யப்பட்டிருக்கிறது. சோ யாராவது இந்த இதை பத்தி இவருடைய வியாபாரத்தில் வந்து எதிர்பாராத நியாயமற்ற லாபம் பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வந்து அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டால் அந்த நிறுவனம் இவற்றை ஆய்வு செய்து இந்த அதிகமான வியாபார வரி வசூலித்ததோ லாபம் சம்பாதித்த நிறுவனத்தின் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நுகர்வோர்ல 500 பொருள் வாங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வியாபாரிகள் வந்து அந்த இதை ரிவர்ஸ் எடுத்துறாங்க. இப்ப நம்ம பேன் நம்பர் கொடுக்கணும், ஒரு கட்டத்து மேல போகும்போது பேன் நம்பர், இந்த பேன் நம்பர் எல்லாம் கொடுக்கறதுனால அந்த லாபம் நம்மளுக்கு கிடைக்குமா நுகர்வோருக்கு? பேன் நம்பர் இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி இறுதிக்கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம பல நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஜிஎஸ்டி கொடுத்திருக்கோம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரில பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி என்ன இருக்குங்கிற டைரக்ட் டாக்ஸஸ் கொள்ளக்கூடிய நேர்முக வரியானது அதிகமாக இருக்கிறது. அப்ப நேர்முக வரி இருக்கிறது அதிகமாகப்படும் பொருள் இந்த ஜிஎஸ்டி வரியானது திருப்பி தரப்படுகிறது. எப்படி நம்ம டிடிஎஸ் கிரெடிட் கொடுக்கறோமோ அதே மாதிரி ஜிஎஸ்டி வரியும் கிரெடிட்டா கொடுத்திருக்காங்க. இப்ப சிங்கப்பூர்ல எடுத்துட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி அங்கிருந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது அதுக்கான ஜிஎஸ்டி வரியை திருப்பி கொடுக்கறோம். அதே மாதிரி ப்ரொவிஷன் வந்து நம்ம இந்திய சட்டத்திலே கொண்டு வந்திருக்கோம். ஆனா அது வந்து கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் தான் நடைமுறைப்படுத்தப்படும். சோ நம்மளது நேர்முக அதிகப்படுத்தும் பொழுது இந்த ஜிஎஸ்டி கிரெடிட் ஆனது அந்த நேர்முக வரியில குறைத்துக் கொள்ள கண்டிப்பாக ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் தற்போது அதற்கான இது இப்ப சாத்தியமில்லை. எதிர்காலத்தில் கண்டிப்பாக நடக்கிறது. சார் இப்ப பிராண்டட் பொருள் சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்குல்ல சார்? ஆமாங்க, பேக்கெட்ல பண்ணிட்டாவே பிராண்ட் சொல்லிட்டு ஒரு பொருள். இப்ப நிறைய பொருட்கள் சிறு வியாபாரிகளாம் வந்து பேக்கெட் பண்ணிட்டு ஒரு லேபிள் ஒட்டி நிறைய கடைகளுக்கெல்லாம் வந்து முறுக்கு இதெல்லாம் விற்கிறதுவா? இப்ப அந்த மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும், காப்பிரைட்டோ ட்ரேட் மார்க்கோ வாங்கி இருந்தாலும் அது பிராண்டடா இல்ல இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பண்ணி லேபிள் ஒட்டினாவே பிராண்டா? இல்ல நம்ம சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் சொல்றோம். அதாவது இந்த பிராண்ட் இவருக்கு தான் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி உரிமையை கொண்டாட வேண்டும். இந்த காப்புரிமை சட்டம் இருந்தா தான் வந்து பிராண்ட் சொல்ல முடியும். என்னுடைய பேர் தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக போட்டிருக்கேன்னு கேட்டா அது பேர் பிராண்ட் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கேட் பாஸ்மதினு சொல்றது அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இது காப்புரிமை பெற்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேப்பர்ல நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் வந்து இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நாங்க வந்து காப்புரிமை படவில்லை, யாருனாலும் இந்தியா கேட்னு போட்டுக்கலாம். சோ அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்லிருக்கலாம், விளக்கம் கொடுத்துருக்காங்க.
பிராண்டட்னா என்னது, அன்பிராண்டட் என்னது, ரெஜிஸ்டர்ட் பிராண்டட் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் வந்து பத்திரிகை துறை வழியாகவும் அறிவிக்க சுற்றறிக்கை மூலமாகவும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் பிராண்டு, இது அன்பிராண்டட். அது மாதிரி பாக்குறப்போ நீங்க சொல்றது வந்து காப்புரிமை பெற்ற பிராண்ட் தான் வந்து பிராண்டட்னு சொல்ல முடியும், மற்றது காப்புரிமை இல்லாத வந்து நம்ம வந்து பிராண்டட்னு சொல்ல, அன்ரிஜிஸ்டர்னு சொல்ல முடியும். ஓகே சார், இப்ப இவங்க வியாபாரிகள் வசூல் பண்ற வரிகளை வந்து அவங்க கட்ட மறந்துட்டா சில பேர் வந்து அதை மீறுவாங்க. சட்டத்துல வந்து அத்தியாயம் 19, அத்தியாயம் 19 வந்து பலதரப்பட்ட குற்றங்கள் அல்லது வந்து விதி மீறல்களுக்கான தண்டனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப வந்து பாக்குறப்போ வரி ஏய்ப்புக்கு வந்து பாக்குறப்போ குறைந்தபட்சமாக 10,000 ரூபாயும் அதிகபட்சமாக வரி ஏய்ப்பு செய்த தொகையும் அபராதம் விதிக்கப்படுகிறது. சோ அதனால இதுல வந்து என்னன்னு கேட்டா ஜிஎஸ்டி ல பார்த்தா நல்லா பார்த்தோம்னா வரி ஏய்ப்பு செய்யறது வந்து உங்களுக்கு மிகவும் வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஓ சரி சரி. சோ மத்தையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னாங்க பாண்டிச்சேரியில முதல்ல வாங்கிட்டு இருந்தோம், ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் வந்து வரி விகிதத்தில் வந்து உங்களுக்கு மாறுதல் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 12% இருந்துச்சு, பாண்டிச்சேரியில 2% இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண முடியும், பாண்டிச்சேரிக்கு போய் 2% வாங்கிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய சிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 2% கட்டிட்டு 4% வந்தா போதும், மீதி 10% என்னால அனுபவிக்க முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது, பாண்டிச்சேரிக்கும் 9% தான், தமிழ்நாட்டுக்கும் 9% தான். ஓகே சார், இப்போ இந்த ஜிஎஸ்டி ஹெல்ப் டெஸ்க் நம்பர் நம்ம பாத்திரலாம் சார். சொல்லி யாரை கான்டாக்ட் பண்றது பாத்திரலாம். நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் 1800120032. இமெயில் ஐடி இமெயில் கிடையாது cbcmitra@icee.gov.in. இந்த இணையத்தில் வந்து தொடர்பு கொள்ளலாம் சார். நிலையத்துக்கு வந்து நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.